எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. இன்றைக்கி நான் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கறி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோஸை நல்லா கழுவி வச்சுருக்கேன். உங்களுக்கு பேபி பொட்டேட்டோஸ் கிடைக்கலனா ரெகுலர் உருளைக்கிழங்கை பெரிய துண்டுகளை கட் பண்ணி பயன்படுத்தலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரை மூடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசிலுக்கு வேக வைங்க. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இதை ஆற விட்டு தோல் உரிச்சு வச்சுருங்க. அடுத்து அகல கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், முழு மிளகு, கொஞ்சம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அடுத்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் நறுக்கி போட்டு கிண்டுங்க. நான் 2 பெரிய பல் பூண்டு, 2 சின்ன துண்டு இஞ்சி போட்டு தட்டுறேன். ஒருவேளை உங்ககிட்ட ஃப்ரெஷ் இஞ்சி பூண்டு இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட 1/2 டீஸ்பூன் இருக்கும். இதை வெங்காயத்தில் போட்டு வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நிறம் மாறிடுச்சு. இதில் 4 பொடியாக நறுக்கின தக்காளி போட்டு நல்ல மசீற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து மசாலா தூள் போடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, மசாலா நல்லா சேர்ந்து வருது. அடுத்து நான் வேக வச்ச பேபி பொட்டேட்டோஸ் போடுறேன். கிழங்கு மசாலாவில் நல்லா கோட் ஆகணும். இப்போ பாருங்க, கிழங்கு நல்லா கோட் ஆயிடுச்சு. இதை 2 நிமிஷத்துக்கு மசாலாவில் வேக வைங்க. அடுத்து 1/2 கப் தண்ணி ஊற்றி கிண்டுங்க. லேசாக கொதி வந்ததும் கடாயை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணுங்க. சுவையான உருளைக்கிழங்கு கறி இப்போ ரெடி. சூடாக இருக்கும்போதே பரிமாறுங்க, அருமையாக இருக்கும். சூப்பரான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இப்போ நான் இந்த ரெசிபி வந்து பேபி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்கலன்னா நீங்கள் நம்ம யூஸ்வலாக வாங்குற பெரிய உருளைக்கிழங்கு வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை நீங்கள் செய்யலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.